நான் ஷர்மிளா, சென்னையிலேருந்து வரேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ என்னோட கசின் வந்து எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஸோ அவர்கிட்ட பேசினப்போ நான் ஒன் டே கோர்சஸ்லாம் பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒன் டேல கண்டிப்பாக கற்றுக்க முடியாதுன்னு சொன்னார். ஸோ நான் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னோட ஐடியாஸ்லாம் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன், எனக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு 10-15% தான் தெரிஞ்சிருக்கு, இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சத்தீஷ் சாரோட எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல என்ரோல் பண்ணேன். இது 30 days கிளாஸ் வந்து நேராக போனேன். ஆன்லைன்ல 3 months கிளாஸ் தான் சொல்லி சொன்னாரு. 3 months ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்க்ளூடிங் ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்றது, அப்புறம் ஒரு ப்ராடக்ட் எப்படி ப்ரைசிங் வைக்கிறது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுது. ஒரு பேசிக்காக ஒரு ப்ராடக்டை வந்து நார்மலாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா 10% வைக்கலாம், 15% வைக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணால் பயங்கரமாக சம்பாதிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸிங் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட் எந்த மார்க்கெட்டில் போக முடியுன்றது நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் ரொம்ப கிளியராக சொல்லித்தந்தார். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருந்தது. லைவ் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ், அண்ட் இல் கிவ் யூ மோர் டைம் டு டிஸ்கஸ். நீங்கள் என்ன என்ன க்வெஸ்சன் கேட்டாலும், எவ்வளோ சில்லியாக கேட்டாலும், இல் எக்ஸ்பிளைன் யூ எவ்ரி திங். ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஸோ எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டே தெரியாமல் இருந்தாலும் அவர் க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கண்டிப்பாக 3 months தேவைப்படும், கண்டிப்பாக ஒரு நாள் முடியாதுன்னு மட்டும் நல்லா புரிஞ்சிடும் அந்த கிளாஸில். அண்ட் ஹிஸ் கிளாஸஸ் லைக் அவர் சொன்ன மாதிரி தான், கற்றலையும் புரிதல் நன்றி மாதிரி தான், எல்லாமே க்ளீனாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தேங்க்யூ.